இப்பொழுது உன் தாய் உன்னை முடித்திருத்தம் செய்து கொள் என்று சொல்லுவாள். யாரா பேசந்தீப்பா? யாரா? யாருன்னு தெரியலம்மா. காலிலிருந்து காதல குவினேக்குறாங்க. என்ன காலங்காத்தால உளர்ந்துக்கிறேன். போய் கரண்டி மாதிரி முடி வந்துட்டு முடி கட் பண்ணு. என்ன சொன்ன? நீ தலைமுடி தலைமுடி போய் கட் பண்ணிட்டு வான்னு சொன்ன. ஐயோ, சாய் உள்ளே வச்சுட்டா. திறவுகோலை தேடி நீ செல்ல வேண்டாம். கையை உயர்த்து, தானாக வந்து சேரும். அப்புறம் நம்ம ஊர் புது பஸ் ஸ்டாண்ட்ல D4 கட்டிங் ஷாப்னு இருக்கு, அங்க போய் முடி கட்டிங் பண்ணு. சூப்பரா கட்டிங் பண்றாங்க. போ. யோ, உடையது நியூ பஸ் வந்துட்டியா? எங்கயா போறது? அட்ரஸ் சொல்லியா? புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பூர்விகா வலதுபுறமாக உனது ரதத்தை திருப்பு. அங்கிருந்து சிறிது தூரமாக சென்று இடதுபுறமாக திரும்பு. வலதுபுறமாக உற்றுப்பார், D4 முடித்திருத்த நிலையம் உள்ளது. அதனுள்ளே சென்றதும் இடதுபுறமாக இருவர் இந்த கடையை பற்றி உரையாடி கொண்டிருப்பார்கள். நோ, இந்த கட்டிங் ஷாப் பாருனா, ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன்லாம் ஆகிது கூகுள்ல. சார், கட்டிங்கா சேவிங்க? கட்டிங் பண்ண சார். இந்த முடி திருத்தத்தில் நீ மிகவும் அழகாய் இருக்கிறாய். அப்படியா? இக்கடையை பற்றி மக்களிடம் நீயே கூறு. சொல்றேயா? சொல்றேன். ஸோ மக்களே, மறக்காம நீங்களும் D4 கட்டிங் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. உங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் கட்லாம் வந்து அவங்களே செம்மையா பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க நேரத்தை மிச்சப்படுத்த கீழே நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா முன்பதிவு கூட நீங்க செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம டிவியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பார்த்துக்கிட்டே ஜாலியா கட்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, கிளம்புங்க. டைம் இல்லையா? அப்பாயின்மெண்ட் போடுங்க. இப்போ நம்ம மாம்பழ கட்டிங் தான் பண்ணுறேன். கடை ஓபன் பண்ணலேருந்து இங்கே தான் கட்டிங் பண்ணுறேன். ஹேர் கலரிங் நம்ம சொன்ன டைப்க்கு அவர் கரெக்டாக விட்டுவார். ஹேர் கலரிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. ஸோ மக்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் அட்ரஸும் நான் கீழே பின் பண்ணுறேன். அப்புறம் என் கட்டிங் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.